ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கத்தில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓப்போ தரப்புலேருந்து A53 என்ற ஒரு புது மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணல, இந்தோனேஷியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் இந்த மொபைலை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி A52 மொபைல் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ A53 இந்த மொபைலும் இந்தியாவுக்கு கூடிய சீக்கிரத்தில் கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதுக்காக தான் இதை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ஓப்போலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஸ்பெக்ஸில் வந்து, அதாவது ஸ்னாப் ட்ராகன் 4 சீரீஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு அதிகமான ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இந்தியாவில் வித்துட்டுருக்குறாங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓப்போ மொபைல்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருப்பீங்க, வேறு ஏதாவது நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள மொபைல் நீங்கள் வாங்கலாம். வெறும் கேமரா நாங்கள் நல்லா விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வித்துட்டுருக்குறாங்க. ஸோ அந்த கேமரா வச்சு இவங்க வித்துட்டு அதில் நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கணும்னா, ஓவரால் எல்லா ஸ்பெக்ஸும் நீங்கள் பார்த்து வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ ஓப்போ இதை இப்போ பண்ணல, ரொம்ப நாளாக இதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஓப்போ வந்து ரொம்ப கம்மியான ஸ்பெக்ஸை விட்டு அதிகமான ப்ரைஸ் ரேஞ்சில் வித்துக்கிட்டு அதோடைய சப் பிராண்டான ரியல்மியை தான் அவங்க ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுறான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, ஓப்போ மொபைலில் எப்படியாப்பட்ட ஸ்பெக்ஸ் இவங்க கொடுத்துட்ருக்காங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறதா, என்னோடய பேர் ஸ்டில்வின், நீங்கள் பார்த்துட்டு ஸ்டில்வின் டெக் தமிழ். வாங்க நீ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முக்கியமாக அதோடைய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 460 அந்த ப்ராசஸர் தான் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு ஆட்டோகோர் ப்ராசஸர் தான், ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் தான். ஆனால் இவங்க இந்தோனேஷியாவில் லான்ச் பண்ண ப்ரைஸுக்கு இந்தியாவை கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,700 கிட்ட வருது. இவங்க இதை அஃபோர்டபுளான ப்ரைஸில் விற்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான். ஏன் சொல்கிறேன்னா, இவங்களுக்கு இது வந்து ரொம்பவே வழக்கம் போல் நடக்கிற விஷயம். ஏன்னா ரொம்ப கம்மியான ஸ்பெக்ஸில் விட்டுட்டு இவங்க அதிகமான ப்ரைஸை வந்து ஓப்போவில், இது இப்போ நடந்துட்டு வரல, ரொம்ப நாளாகவே நடந்துட்டு தான் வருது. ஸோ அதனாலே ஓப்போ அந்த அளவுக்கு யாருமே நிறைய ஃபோனை கன்சிடர் பண்ணது இல்லை. ஸோ அப்பப்போ ஏதாவது ஒரு ஃபோன் நல்லா விடுவாங்க, அதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறது. மிச்சபடி பார்த்தீங்கன்னா உங்களோட சப் பிராண்டான அந்த ரியல்மியில் தான் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுறோம். அடுத்தபடி அதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 ஒரு HD+ தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 720p டிஸ்பிளே தான். இதில் வந்து இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் 90Hz வந்து ரெஃப்ரெஷ் ரேட்டு கொடுக்குறோம் அப்படின்றாங்க. HD+ 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு இங்கே கொடுத்து என்ன பண்ண போகிறீங்க? ஸோ பாருங்கள் உங்களுடைய மார்க்கெட்டிங் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க, 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்றதான் இப்போ மெயினாக கொண்டு வர போகிறாங்க. ஆனால் 720 டிஸ்பிளே தான் நாங்கள் கொடுத்துருக்கோன்றத இது மூலிமா அப்படியே மறைக்கிற மாதிரி தான் இருக்க போகுது இவங்களுடைய சேல்ஸ் அப்போ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வர ஒரு மொபைல். அதுக்கப்புறம் இதோட கேமரா டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16MP ஒரு ட்ரிபிள் கேமரா கொடுக்குறாங்க பின்னாடி. 16 2MP+2MP மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதோடைய ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா அதுவும் 16MP தான், உங்களுக்கு ஹோல் பஞ்ச் மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா பேக்கில் ட்ரிபிள் கேமரா, ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு கேமரா வருது, மொத்தம் 4 இதில் நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 RAM வேரியண்ட் வருது, 3GB+4GB ரேம் வேரியண்ட்டு. ஸோ மெமரி இன்டர்னல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64GB வேரியண்ட் வருது. 32 பற்றி அவ்வளோவா இவங்க எதுவும் போடலை இதில். பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000mAh பேட்டரி கிட்ட கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 18W சார்ஜர் வந்து உங்களுக்கு கூடவே கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி கேபிளும் கூட, டைப் சி இந்த செக்மெண்ட்டுக்கு இவங்க ரியல்மியில் கூட கொடுக்க மாட்டாங்க, ஆனால் இதில் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்பெக்ஸில் அப்படி தான் போட்டிருக்கு. பார்க்கலாம் இந்தியாவில் வரும்போது வந்து டைப் சியோட வராங்களா இல்லை மைக்ரோயூஎஸ்பியில் கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இதில் வந்து 3.8mm ஜாக்கோட வருது. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரிபிள் கிளாட் ஸ்லாட் தான் வரும், 2 SIM கார்டு+ மெமரி கார்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பட்ஜெட் ஃபோன், ஒரு 7000 ரேஞ்சு கீழே இருந்தால் இது நல்லாயிருக்கும். ஆனால் இந்தோனேஷியா ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு 12,700 கிட்ட வருது. ஸோ பார்க்கலாம், ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்தால் கன்சிடர் பண்ணலாம். இல்லைனா இவங்க வந்து அந்த 90Hz சொன்ன மாதிரி அந்த 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் வச்சு தான் இவங்க வந்து இந்த மார்க்கெட்டிங் பண்ண போகிறாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.